हाय फ्रेंड्स, इनकी मटन तंडी कोलंबु एप्डी सेला अप्डी नम्ब पाक पोरा वांग वीडियो कुले पोला। अधिक मुन्नाडी नम्ब चैनल इप्पदा फर्स्ट टाइम पाक्रीना सब्सक्राइब पनेंग, बेल पटन क्लिक पनेंग। इनकी मटन तंडी कोलंबु एप्डी वेकलान पाक पोरा। अधिक ना ओरि किलो मटन एडुत्तिरुक्केन, अदा नल्ला सुत्तम पण्णि वच्चिरुक्केन। कुकर ला वंदु नम्ब इनकी वणक्कि विट्टुक्कलाम। अधिक नल्लेण्णय ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். மட்டன் குழம்புக்கு அதிக எண்ணெய் ஊற்றாதீங்க, ஏன்னா அதுலேயே கொழுப்பு சத்து இருக்கனால அப்புறம் எண்ணெயாக தெரிஞ்சிட்ருக்கும். அதனால் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு காய வச்சுட்டேன். மூணு பட்டை, மூணு அன்னாசி, நாலு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி, மட்டன் வேக டைம் எடுக்கும், அதனால் நம்ம குக்கரில் வணக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பட்டை கிராம்பெல்லாம் இதாகிடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பொரியட்டும், சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன், அதை போட்டு வணக்கிக்கலாம். நல்லாவே வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி மட்டும் வணக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம். மீதி கொஞ்சம் வணக்கி அரைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நமக்கு திக்காக கிடைக்கும். நல்லா தக்காளி வணங்கட்டும். இப்போ இந்த தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த மட்டனை வந்து நல்லாவே ரெண்டு மூணு தடவை அலசி வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்து கறியை மட்டும் போடலாம். இப்போ கறி வணங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கறியை நல்லாவே வணக்கி விட்டுருங்க. நல்லா உருண்டு வரணும் கறி. அந்த மாதிரி வணக்கும் போது தான் நமக்கு அந்த கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் வணக்காமல் தண்ணியை ஊற்றிடாதீங்க. நல்லாவே கறி வணங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கறி திரண்டு வருது. இது மாதிரி இன்னும் நல்லாவே வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். அடி பிடிச்சிடாம மட்டும் அப்படியே கிண்டி விடுங்க. தண்ணி விட தேவையில்லை. குக்கரில் கறி நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் நம்ம வணக்கி அரைக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம், நான் நிறைய குழம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், கால் கிலோ அளவுக்கு தக்காளி. நான் வந்து நாட்டு தக்காளி சின்னதாக இருக்கனால நிறைய எடுத்துக்கலாம். அதாவது கால் கிலோ எடுத்து அதை வணக்கி ஆற வச்சுக்கலாம். வணக்கிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே தாளிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கலாம். வணங்கட்டும், நல்லா வணங்கட்டும். ரொம்ப வணங்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மறுபடியும் அரைச்சி குழம்புல கொதி வைக்க போகிறோம். அதனால் பாதியாக வணங்கினா போதும். தக்காளியும் சேர்த்து ஜஸ்ட் கொஞ்சமாக அது வணக்கினா போதும். வணக்கி நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது அப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வணங்கட்டும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியும் பாதி வணங்கினா போதும். நம்ம அடுப்பு ஆகணும், நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கலாம். நான் ஊறினதுனால நிறைய இருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி எல்லாம் போடுறோம். கறி பாருங்க, இப்போ நல்லாவே உருண்டுருச்சு. நல்லா பாருங்க, தெரியுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மசாலா சேர்க்கலாம். நான் மஞ்சள் வந்து ஏற்கனவே சேர்த்துட்டேன். நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகம் சேர்த்து அரைச்சேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு, மசாலா சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி, உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புனாவே அந்த தண்ணியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, தேவையான ஏற்கனவே கறி வணங்க உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில், உங்களுக்கு மட்டன் எப்படின்னு தெரியும், அது வேகிறதுக்கு தக்கன மாதிரி மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நான் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கிறேன்.
வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜார்ல தனியா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளியை தனியா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம், ஒரு கை ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இதிலே நம்ம ஊற வச்சிருக்க புளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை தனியா பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். விசில் விட்டாச்சு, இங்க பாருங்க விட்டு ஸ்டீம் அடங்கினோட ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க குழம்பு இதிலே கூட்டி வைக்கிறதுனால வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இங்க பாருங்க இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். இப்ப வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சு அரைச்சி வச்சிருக்கத சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா ஒரு கொதி, நல்லாவே கறி அந்த மசாலா வாசனை எல்லாம் போயிருச்சு. இது ஒரு கொதி வரட்டும். வந்தோன்னே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கத சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும், குழம்பு நல்லாவே கொதியுது. இப்ப நம்ம தேங்காய் சோம்பு கசகசா புளி அரைச்சி வச்சிருக்கத சேர்த்து கொதிய விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிஞ்சா போதும். தேங்காய் போட்டோன்னா ரொம்ப கொதிய வைக்க வேண்டாம். நமக்கு தண்ணி குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கு. நல்லா குழம்பு கொதியுது, தேங்காய் ஊற்றியாச்சு, கறி வெந்துருச்சு. நம்ம இப்போ உப்பு காரம் மட்டும் கொஞ்சமாக செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தலை கருவேப்பிலையை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.